ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பூர்ண கொல்கட்டையும் எள்ளு கொல்கட்டையும் செஞ்சோம். அந்த கொல்கட்டை மாவை வச்சே இப்போ வந்து பாதி மாவை வந்து பூர்ண கொல்கட்டை செஞ்சாச்சு, மிச்சம் பாதி மாவில் வந்து உங்களுக்கு வந்து சுயம் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ வந்து சுயம் செஞ்சு காட்ட போகிறேன். சுயமும் உங்களுக்கு கடலைப்பருப்பும் வந்து காட்ட போகிறேன். ஏன்னா போன வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் வந்து ரெண்டு வீடியோவாக போகிறேன். நீங்கள் வந்து மொதல் வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான பொருட்கள் வந்து இன்றைக்கி நம்ம பூர்ணத்துக்காக எடுத்து வச்சுருந்த மாவில் வந்து பாதி இது உங்களுக்கு சுயத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு தாங்க அதுக்கு, மைதா மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவைக்கு மாவுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோடா மாவு வந்து 1 சிட்டிகை போட்டுக்கலாம். இது வாங்க எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மைதா மாவு வந்து இது கட்டாளம் போட்டிக்கலாம். உப்பு வந்து மாவுக்கு ஏற்ப தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா இட்லி மாவு சேர்ப்பாங்க. இட்லி மாவு சேர்த்தோம்னா சீக்கிரம் மாவு வந்து புளிச்சிடும் உங்களுக்கு, அதனால் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மாவு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சுயத்துக்கு. அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சோடா மாவு வந்து 1 சிட்டிகை தாங்க போட்டுக்கிறேன், ரொம்ப தேவையில்லைங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாவெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம் சுயம் செய்ய. மைதா மாவு தாங்க போடணும், கோதுமை மாவு போடக்கூடாது. மைதா மாவு தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சேர்த்துக்க. நம்ம சர்க்கரை போட்டால் அந்த மாவு வந்து மேத்தோல் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து அதுக்கு ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு அளவுக்கு இருந்தால் தாங்க சரியாக இருக்கும். மாவு போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கரெக்டாக செஞ்சுக்கலாங்க, பிணைச்சிக்கலாம் மாவை. நம்ம வந்து பூர்ண கொல்கடைக்கும் சுயத்துக்கும் ஒரே மாவு தாங்க, ஒரே கடலைப்பருப்பு தான். அதனால தான் அது பாதி செஞ்சுட்டு இது பாதி செஞ்சு காட்டலாம். வீடியோவை கூட தாங்க போடுறேன், இது நல்லா கலக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவில் பாருங்கள், மாவு வந்து நான் கையில் தான் பிணைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கணுங்க. திக்காக இருந்தால் தான் உருண்டையை போட்டு உள்ளே போட்டு எடுத்து சுயம் போட வருங்க, நல்லா கரெக்டாக இருக்குங்க. உப்பெல்லாம் நான் வந்து கம்மியாக செய்யணும், கொஞ்சமாக தான் மாவு பிணைஞ்சிருக்கேன். நீங்கள் நிறையா செய்யணும் தான் கூட செஞ்சுக்கலாம், அவ்வளோதாங்க. இது ஊறணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்ம உடனே வந்து போட்டுடலாங்க. இப்போ வந்து மாவு வந்து கலந்து வச்சாச்சுங்க. அடுத்து பூர்ணத்தை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நமக்கு தேவைக்கேற்ப உருண்டை பிடிச்சி வச்சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. அந்த பூர்ணத்தை வந்து நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு செஞ்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு நார்மலாக தான் செய்கிறேன், ரொம்ப உருண்டை பெருசாக போடல. மாவு சேர்க்குறப்ப பெருசாக வருங்க, நம்மளுக்கு தேவைக்கேற்ப பிடிச்சிக்கலாங்க. நான் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பூர்ணம் வந்து உருண்டை நான் பிடிச்சி வச்சுட்டேங்க. எனக்கு தேவைக்கேற்ப பிடிச்சிருக்கேன், நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ப பிடிச்சிக்கலாங்க. எனக்கு அளவு நார்மலாக பிடிச்சிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிடிச்சிருக்கேன், என்ன காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம போடலாங்க அடுப்பில். காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம இதில் வந்து முதல்ல ஒரு 5 உருண்டையை எடுத்து போட்டுக்கலாங்க. அப்படி மாவுலையே ஈஸியாக செஞ்சிடலாங்க எல்லாமே. வாங்க இப்போ அடுப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள் என்ன காஞ்சிச்சு. இந்த மாவில் வந்து இதை மூடிட்டு இப்படி எடுத்து போட வேண்டியதுங்க, அவ்வளோதாங்க. நல்லா திக்காக வச்சா தான் நல்லா வரும். மாவு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை போட்டு நீ போட்டுக்கலாங்க. நான் கெஞ்சா போடுறேங்க. என்ன காஞ்சிச்சு இது வந்து நம்ம எடுத்துட்டோம்னா தனித்தனியாக வந்துடுங்க. 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துடலாங்க, அவ்வளோதாங்க. நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாங்க, டக்குன்னு ஆயிடுங்க. வெந்துருச்சுன்னா வந்து தனித்தனியாக வந்துடுங்க, அவ்வளோதாங்க. சுய நம்ம நல்லா ரெடி ஆயிடுங்க. எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. ஒருத்தவங்க அதில் வந்து தோசை மாவும் கலப்பாங்க. ஆனால் தோசை மாவு கலந்தால் நம்ம காலையில் செய்கிறோம் வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா புளிச்சிடும். உங்களுக்கு வந்து இது மாதிரி வெறும் மைதா நீங்கள் செஞ்சீங்கனால தான் நல்லாயிருக்குங்க. அதுக்காக சோடா மாவு போடுறதுனால நல்லா புசு உப்பிட்டு வருங்க, அவ்வளோதாங்க. எடுத்துடலாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, எடுத்துடலாங்க. இன்னொரு 5 போட்டுக்கலாம்.
பாருங்க என்ன நல்லா மூடி வச்சு போட்டுற வேண்டியதாங்க. நம்ம இப்படி தனியாக வெந்ததுக்கப்புறம் தானே அப்படியே விட்டுருங்க. சேர்ந்து போடுறோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம்னா நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா தனியாக வந்துடுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரே மாவு தாங்க ரெண்டுக்குமே. முதல் வீடியோ தொடர்ச்சியும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த மாவு ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுங்க. நான் சுயம் செஞ்சு முடிச்சுட்டோம், அடுத்தது வாங்க கடலைப்பருப்பு தாளித்து காட்டுறேன். சுயம் செஞ்சு முடிச்சாச்சு, சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 டீஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேங்க. முதல்ல கடுகு பொரிஞ்சிருச்சுங்க, அடுத்தது வந்து உளுந்து போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகா ஒன்றே ஒன்று மட்டும் கிள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாங்க. பொரிச்சுட்டு கடலைப்பருப்பும் கொட்டிக்கலாங்க. அதிலேயே கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. அதுக்கு தேவைக்கேற்ப உப்புங்க நல்லா வதக்கிக்கிட்டு, உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்காங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். கடலைப்பருப்பெல்லாம் வேவச்சு எடுத்து வச்சா போதும், ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அப்புறம் பாருங்கள் தேங்காய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுக்க, அதையும் போட்டுக்கிறேன் பாருங்கள். தேங்காவும் தேங்காயும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, கடலைப்பருப்பெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கூட்டு வைப்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பு செய்கிறப்ப இது மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு கூட கடலைப்பருப்பு இது மாதிரி செய்யலாங்க. கடலைப்பருப்பு கூட தாளித்து சாப்பிட்லாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் போட்டு நல்லா கிண்டியாக எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சுயமும் கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.